பச்சை பயிறு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பூண்டு, கட்டி பெருங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இதையெல்லாம் உள்ளே போட போகிறேன். உள்ள பருப்பில் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ ஒரு 4 விசில் விட போகிறேன். கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு தேங்காய், நல்ல இதை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இதை இந்த மணி கடைஞ்சிக்கிட்டேன். தேங்காய் ஜீரகம் அரைச்சதை இதில் ஊற்றுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி, இது ஒரு 5 நிமிஷம் குதிச்சா போதும். கொதிச்சது போதும். இது எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, அதை பார்க்கணும். கொஞ்சம் எண்ணெய் வச்சு சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ கடுகு போடுறேன். இந்த காஞ்ச மிளகா கடுகு போட்டு வச்சு கொஞ்சமாக வெங்காயம், குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, செஞ்சு சாப்பிட்டு சூட்டோட இந்த கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்ல வாசமாக இருக்கும். சூட்டோட போட்டால் கரண்டிக்கும் நாங்கள்.